தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடல் வரிக்கு ஒப்ப, இந்த உலகில் தாய்ப்பாசம் இல்லாத உயிரினங்கள் என்று எதுவுமே கிடையாது. ஈடு செய்யவே முடியாத பாசம்தான் தாய்ப்பாசம். அந்த பாசத்திற்கு அடிமையானோர் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும். மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் பறவைகளும் அனைத்து உயிரினங்களும் தாய்ப்பாசத்திற்கு கட்டுப்பட்டவை. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் தாய்ப்பாசத்தை பற்றி அறிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். தமிழ்நாட்டில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரியில் தன்னை கூலி வேலை செய்து மிகவும் வறுமையான நிலையில் படிக்க வைத்த தாய்க்காக நன்றி செலுத்தும் விதமாக அவரது மகள் லக்ஷ்மி சுமார் 20 லட்சம் ரூபாயில் கோவில் ஒன்றை கட்டியிருக்கிறார். டிஃபென்ஸ் காலனியைச் சேர்ந்த 62 வயதான லக்ஷ்மி என்ற அந்த பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சுருக்கெழுத்தராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது தாய் கன்னியம்மாள் கடந்த 2019 ஆம் ஆண்டு உடல் நலம் குறைவின் காரணமாக உயிரிழந்தார். அவரது தந்தை ஆறுமுகம் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியையும் மகளையும் விட்டு நீண்ட காலத்திற்கு முன்பே பிரிந்து சென்று விட்டார். பிறகு ஒவ்வொரு வீட்டிலும் பாத்திரங்கள் தேய்த்து கூலி வேலை செய்து வரக்கூடிய சொற்ப வருமானத்தில் தனது மகள் லட்சுமியை கன்னியம்மாள் படிக்க வைத்து அரசு வேலையும் வாங்கி தந்துள்ளார். இதனால் தாய் மீது அவர் வைத்திருந்த அதீத பாசம் காரணமாக லட்சுமி திருமணமே செய்து கொள்ளவில்லை. அவ்வாறு திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய தாயை பிரிய நேரும் என்று எண்ணி திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார். ஓய்வு பெறும்போது கிடைத்த பணம், ஓய்வூதிய பணம் ஆகியவற்றை கொண்டு தனது தாய்க்கு அவர் ஒரு கோயில் எழுப்பியுள்ளார். இது குறித்து கூறுகையில் லட்சுமி, என்னை பொறுத்த வரையில் என் தாய்தான் எனக்கு தெய்வம். அதனால்தான் அவருக்கு கோவில் கட்டி அனுதினமும் பூஜை செய்து வழிபட்டு வருகிறேன் என மன மகிழ்ச்சியுடன் மற்றவர்கள் நெகிழ்ச்சி அடையுமாறு கூறுகிறார். இந்த காலத்திலும் இப்படி ஒரு செய்நன்றி மறவாத மகளா என்று அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர். குறிப்பிட்ட வயதிற்கு பின்னர் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிடக்கூடிய இந்த கலிகாலத்தில் லட்சுமியைப் போல சில வாழும் தெய்வங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. தனது தாய்க்கு கட்டிய ஆலயத்தில் லட்சுமி, விநாயகர், பாலமுருகன், வைஷ்ணவி, அபிராமி உள்ளிட்ட தெய்வங்களின் சிலையையும் வைத்து தனியொரு பெண்ணாக அந்த கோவிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகமும் செய்து முடித்துள்ளார். இந்த சிங்கப்பெண் அனைத்து தரப்பு மக்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வதாக கூறுகிறார். பசுந்தங்கம், புதுவெள்ளி, மாணிக்கம், மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா என்பதனை நிரூபித்து காட்டியுள்ளார் இந்த பாசக்கார சென்னையைச் சேர்ந்த மகள் லட்சுமி. இதே போன்று ஒவ்வொரு பெண்களும் இருந்துவிட்டால் நாட்டில் முதியோர் இல்லம் என்ற ஒன்றே இருக்காது என்பதுதான் உண்மை என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.